हेलो फ्रेंड्स, वेलकम टू जेपीस वर्ल्ड शो। हाय फ्रेंड्स, இந்த வீடியோல சிட்டில இருக்கிற நம்ம வந்து எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன அம்மிக்கல். இந்த அம்மிக்கல் வந்து ரொம்ப weight இருக்காது. சோ வந்து கீழ ஒரு துணி வச்சிடணும், அப்பதான் அது வந்து எங்கயும் அசையாம அப்படியே இருக்கும். அந்த காட்டன் துணிக்கு மேல அந்த கல்லை வச்சிடணும். வச்சிக்கிட்டு ஒன்றுன்னா அரைக்கணும். இஞ்சி பூண்டை மட்டும் நான் இதில் அரைக்கிறேன், தண்ணியே விடமாட்டேன். தண்ணி விடாமல் தான் நான் அரைக்க போகிறேன். இஞ்சியை முதல்ல அரைச்சிட்டே இருக்கணும், தட்டிடணும். தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு இருக்குல்ல, பூண்டையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியே அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கிடலாம், ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சுக்கிடலாம். நான் அப்படி அப்பப்போ அரைச்சி வச்சுக்கிடுவேன். நான் இப்போ ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நிறைய அரைச்சிட்டு அதுக்கு அந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில். இது தண்ணி ஊற்றாததுனால நம்ம எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஒரு கல் வாங்கி வச்சுக்கோங்க. சிட்டியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இது அரைச்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணியே யூஸ் பண்ண வேண்டாம், நல்லா கெடாமல் இருக்கும். ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எப்படி அரைக்கிறேன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அதை வந்து நான் எடுக்கிறேன். இப்படி தான் எடுக்கணும். அம்மியிலேருந்து எடுத்துட்டு நான் தேவையானதை வந்து நான் ஒரு சின்ன குட்டி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு மசாலா கிரேவி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.